இந்த நிகழ்வுக்காக கிழக்கு மாகாணத்திலிருந்து வந்து தங்கள் உணர்வுகளை எங்களோடு கொட்டி பரவலாக்காக காத்திருக்கின்ற பல பாராளுமன்ற உறுப்பினர் அரியலின் அவர்களே, பல பாராளுமன்ற உறுப்பினர் யோகசன் அவர்களே, இந்த மண்ணிலே பிறந்து இந்த மண்ணிலே வாழ்ந்து இந்த மண்ணிலே வாழ்கின்ற குழந்தைகளுக்காக வாழ்வதற்காக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நமது அன்புரிய தம்பி பால கௌர பாராளுமன்ற உறுப்பினர் திருவிழாமே, என்ன நடந்தாலும் வடக்கில் தமிழருக்கு என்ன நடந்தாலும் அதை தட்டி கேட்கின்ற வகையிலே கொழும்பு மாநகரிலே இருந்து அரசுக்கு அடிக்கடி அடி வைத்திலே விழித்துக் கொண்டிருக்கின்ற அன்புக்குரிய தம்பி மனோமனத்தவர்களே, அவரோடு கூட வந்திருக்கின்ற பார்க்கிறார்களே குகபரவர்களே, மற்றும் நம்முடைய கடைசி பிரதேச சபையுடைய கௌரவாளர் போராட்டவர்களே, கௌரவ உறுப்பினர்கள், கடைசி பிரதேசத்தின் உறுப்பினர்களே, இங்கே எந்த சந்தர்ப்பத்திலும் எந்த இடையூறு வந்தாலும் எதையும் எழுத்து நின்று குரல் கொடுக்கக்கூடிய ஒரு மன உறுதியோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மாற்று வரவுள்ள சங்கத்தின் தலைவர் சிவமாறன் அவர்களே, என்னோடு போட்டியிடுகின்ற மாறன் மரமாறன் சபையிலே போட்டியிடுகின்ற கிளிநொச்சி மாவட்டத்திலே தமிழ்த்து கட்சியிலே நாங்கள் மூவர் போட்டியிடுகின்றோம். அந்த வகையிலே நம்மோடு போட்டியிடுகின்ற முதலாளர் நம்மளுக்குரிய ஐயா அரியத்துவன் ஐயா அவர்களே, அடுத்து நம்மோடு போட்டியிடுகின்ற குருநாத ஐயா அவர்களே, மற்றும் இப்ப எல்லாரும் எழுதி வர காண்கிறீர்கள், அவர் மணியன் அந்த காலத்திலே ரேடியோ படம் வழங்கியிருக்கிறார்கள். இவர் 24 மணி தியாகத்திலே திங்கள கட்டம் பந்தாரமேகா அவரே இயற்றப்பட்ட நேரம் இவர் சொல்வார் 12 மணி தியாகத்திலே நான் தமிழ் மரண அமைப்பை சொல்வதற்கு அதனால் அது பயன்படுத்தி விட்டார்கள். நான் பொய்கிறேன். அப்படியான அந்த காலத்திலே இருந்து பந்தாரமேகா சொன்ன காலத்திலே இருந்து இந்த மண்ணோடு மண்ணாக இந்த மண்ணில் வாழ்ந்த தமிழர்களுக்காக குரல் கொடுத்து பெரிய அதே மாதிரி நான் எனக்கு ஏற்கனவே வரும்போது அன்பான ஹரிகாரம் ஒன்று விடப்பட்டிருக்கிறது. 3 நிமிஷம் தான் நீங்கள் பேசலாம், அதுக்கு மேலே பேச உட்காந்து சார். ஆகவே நான் அந்த என்றால் பெருமைக்குரிய பேச்சாளர்கள் இங்கே இருக்கிறார்கள். ஆகவே நான் என்னுடைய அரங்கில் பேசி கொஞ்சம் நிப்பாட்டுவதற்காக ஒரு கொண்ட லட்சியம் குன்றுடாலயம் கொள்ளை வீரரின் காலடி மண்ணிலே கொண்ட லட்சியம் குன்றுடாலயம் கொள்ளை வீரரின் காலடி மண்ணிலே நின்று கொண்டு ஒரு போர்க்கொடுக்கிறோம் நிச்சயம் நாம் வெல்லுவோம். எனவே ஒரு 30 ஆண்டுகள் தந்தை செல்வாவனுடைய காலத்திலே சாதீக போராட்டம் நடந்தது. சாத்தியம் நடத்தி போராட்டம் நடத்திய தந்தை செல்வா பண்டா செல்வா ஒப்பந்தம் தாண்டி செல்வா ஒப்பந்தம் என்ற ஒப்பந்தங்களை செய்து அனைத்தும் பிரித்தறியப்பட்டு பின்னர் மத்திய மாகாணத்திலே வடக்கு கிழக்கு மாகாணத்திலே இருக்கின்ற சொந்தமான ஐயா உட்பட எல்லாரும் சேர்ந்து ஒரு கூட்டமைப்பு அமைத்து மட்டுக்கோட்டையிலே ஒரு உதய சூரியன் சின்னத்தை ஏற்றி தீர்மானம் ஒன்று எடுக்கப்பட இருந்தது. தந்தை செல்வாவனுடைய தலைமையிலே தலைவர் சொந்தமான உட்பட அனைத்து தமிழ் தலைவர்கள் கூடியிருந்த அந்த இடத்திலே தமிழகம்தான் முடிந்த முடிவு என்று சொல்லி தந்தை செல்வநாயகம் அவர்கள் ஒரு தீர்மானத்தை ஏற்றுகின்றார். ஆனால் சாத்திய போராட்டத்தை நடத்தி வந்த தந்தை செல்வநாயகத்தால் ஆயுத போராட்டம் நடத்த முடியாமல் போயிருந்தார். அது சொல்லிவிட்டு போனேன்.
அது நவீனமான ஆயுதம். விமானத்திலே வானம் வானத்திலே பறந்து கொண்டிருந்த விமானத்தை கீழே இறங்கி தூளாக்கி சீனியாக்கி அந்த அந்த வகையான ஆயுதம். அனைத்து ஆயுதங்களை வைத்து மிகப்பெரிய போராட்டம். இந்த மண்ணிலே இருந்த மக்கள் எல்லாம் அதற்கு உறுதுணையாக இருந்தாங்க. இப்ப காக்கி கட்டை வைக்கிறோம், பத்து கட்டை வைக்கிறோம், போய் தொடங்கி போயிடலாம். அதற்காக முழுமையான தோழத்தோம், எல்லாருக்கும் உறுதியாக இருக்கும். ஆனால் அயல்நாடான இந்தியாவும் மேற்கு நாடுகளும் கைசியா பாகிஸ்தான் சீனா போன்ற பிரதேச நாடுகளும் நாங்கள் தமிழகத்தை பெற்றுவிடக் கூடாது என்று ஒரே ஒரு காரணத்தினால் கொலை கார பாலன் இலங்கை அரசோடு கூட்டு சேர்ந்து ஒரு போராட்டத்தை மௌலிக்க பண்ணிவிட்டார். அழித்து விட்டார்கள் என்று சொல்வதற்கில் மௌலிக்க பண்ணி இருக்கிறார். அதிலே மிக மோசமான சம்பவம் என்னவென்றால், குட்டிகளை சங்கத்தின காலத்தில் இருந்து கடைசியாக மாறிகள் இந்த மண்ணுக்குள்ளே போக நினைக்கும் கிட்டத்தட்ட 60,000 இளைஞர்கள் யுவதிகள் இந்த மண்ணுக்குள்ளே புயப்பட்டிருக்கின்றார். இந்த மண்ணுக்குள்ளே அந்த இளைஞர் யுவதிகளை புதைத்து போட்டு மண்போடைக்குள்ளே நாங்கள் அதை வித்துகள் புதைத்தோம். அந்த வித்துக்கள் ஒரு காலத்தில் விதியாக இருந்து உழைத்து மனமாகி எங்களுக்கு நிரந்தரம் என்று நான் நினைத்தோம். அப்படித்தான் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் உலகில் மனிதாபிமானமே இல்லாத இந்த மகிழ்ச்சி அரசு அனைத்து புயல்நிலங்களையும் அடித்து குளறியும் புயல்நிலத்தையே அடித்து குளறான் என்றா எங்களுடைய ஆட்களை எப்படி அடித்து குளறிப்பான் உங்களை சொல்லுங்க வேண்டும். ஆகவே இந்த மாநில புயல்களையும் இடித்து நொறுக்கி ஒரு கரை கொதிக்கு போட்டு பாண்டியங்கம் பாதையில நாராயணத்தை மாவீர துயிரியம் அந்த துயிரிடம் முழுமையான கிரவல் பகுதி. அந்த கிரவல் பகுதியிலே துயிரெல்லாம் அமைக்கப்பட்டு மிக அழகாக ஒரு மாவீரனை கவுரவிக்கிற அந்த மண்ணநிலையோடு அந்த துயிரிலத்தை அமைச்சிருந்தாங்க. எல்லா துயிரிலும் அப்படித்தான், அதுவும் அமைத்தார்கள். இந்த கொலைபாதகர்கள் அந்த துயிரிலத்தை இடித்து அதுக்குள்ளே இந்த கிரவங்களை அள்ளி கொண்டு போய் பாண்டியங்குளம் புனுகா வீதியிலே கிரவம் போட்டார். அதுக்குள்ளே இருந்த மாவீரனுடைய வித்துகள் அவருடைய எலும்புகள் அந்த தலைமைகள் எல்லாம் ரோட்டிலே கிடந்து காத்தோடு நிறந்து பறந்த அது ஒரு கதையை சொல்வது. சிங்களத்துக்கு ஒரு வித்தியாசமான கதையை சொல்லி தமிழருக்கு ஒரு வித்தியாசமான கதை சொன்னது. தமிழா, நீதான் என்ன பண்ணது இந்த மண்ணுக்கே காட்ட, நீ நல்லா வாழ வேண்டும் என்றதாகத்தான் நாங்கள் எங்கள் உயிரை கொடுத்தோம். ஆனால் உடல் தலைமையே நீ சாப்பிட்டு கொண்ட இட தலைமையே உன் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிற கோப்பையை வந்து காத்தோடு முட்டி மோதிக்கொண்டு போகின்றது. இதற்கு பிறகு நீ என்ன செய்ய போகிறாய்? ஆகவே ஒவ்வொரு தமிழனுடைய மனிதரும் இந்த மாவீர துயிலம் இல்ல முடித்ததின் பாட்டு ஆழ பதவி இருக்கிறது. இந்த ஆழ பதிவின் பதிவு இந்த அரசுக்கு ஒரு நாளைக்கு ஒரு பாடத்தை கொள்கை ஏற்றியது. அதை இந்த அரசு ஏற்றுத்தானாக வேண்டும், இந்த சிங்கள நிகழ்ந்தானாக வேண்டும். சரி, அல்லாம் போக என்னுடைய அன்பான இடத்தில் இருக்கப்பட்ட அறிவாரம் 3 நிமிடத்து கடந்து செல்கிற காலத்தில் ஒரு விஷயத்தை சொல்றேன். எங்களுடைய நாங்கள் எல்லாம் இந்த மண்ணுக்குள்ளே சண்டை நேரம் வாழ்ந்தவர்கள். இலங்கை அரசு அறிவிக்கிறது சுதந்திரம் சுதந்திரத்துக்கு வா, அதற்கு பாதுகாப்பான பிரதேசம், அங்கே செல்லடிக்க மாட்டோம் என்று மக்கள் நம்பினார்கள். நம்பி அந்த சுதந்திரபுரத்திலே போயிருந்தார்கள். ஆனால் சுதந்திரபுரத்திலே செல்லடி மக்கள் மங்களுக்குள்ளே குடும்பம் குடும்பமாக அணிந்தார்கள். குடும்பமாக சாட்டோம் மீண்டும் இந்த மண்ணுக்கு கம்மியுக்குள்ளே இருந்து கொண்டு கடைசியாக இந்த மண்ணுக்கு வந்தோம் வந்துவிட்டோம். நடக்கின்ற கொடுமைகள் அனைவருக்கும் தெரியும் என்ன நடக்கின்ற. ஆனால் இந்த வெற்றிலேயே ஒரு சதத்தில் வந்திருக்கிறார்கள். சில தள்ளி போய்
கேட்டால் சொல்லாம உடனே கேட்டான். நான் அம்மான்னு வைக்கிறது அம்மா யாரு பால் தந்தை அம்மா நாங்களை தூக்கி வளர்த்து வயிற்றுல வச்சு பால் தந்தி போன அம்மா தான் நாங்கள் அம்மா கேட்டோம். என்னுடைய அம்மா அவன் நோட்டையும் போட மாட்டோம் நான் தான் அம்மா அடிக்கணும். இங்கே கீரம்மா அம்மா கீராஞ்சலி அம்மா தான் தான் ஒரு அம்மா நன்றி வணக்கம் அஞ்சு நிமிஷம் கொஞ்சம் ஆறாவது பெரிய பிரச்சனையா இருக்குமா.